இந்த உலகத்தின் ஒற்றை இலக்கணம், இந்த உலகத்தினுடைய ஒரே குணம் என்று எடுத்துக்கொண்டால் அன்பு என்ற ஒரு சொல்லை தவிர உலகத்திற்கு வேறு அர்த்தமே கிடையாது. தமிழ்த்தந்தல் திருவிக்கா அவர்கள் பூரணமான இறை உணர்வு உடையவர், சிவ பூஜை செய்கிறவர் தமிழ் முனிவர் திருவிக்கா அவர்கள். ஆனால் ஈரோடு போகிற போதெல்லாம் தந்தை பெரியாருடைய இல்லத்தில் தங்குவார். அவர் வருவதற்காகவே சைவ உணவுக்கு சிரமப்பட்டு பெரியார் மாற்றிக்கொள்வார். இதுவரை கூட ஒரு பெரிய விஷயம் அல்ல. காலையில் எழுந்து சிவபூஜை செய்வது என்ற திருவிக்காவின் பழக்கத்திற்கு தந்தை பெரியார் பூ பறித்து கொடுப்பார் என்பது ஒரு பண்பாட்டின் உச்சநிலை. தமிழ் முனிவர் திருவிக்கா அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் பலவிடத்தில் கொஞ்சம் எதிரெதிரான சில காரியங்கள், இறை உணர்வு நாத்திகம் என்று வருகிற போது கொஞ்சம் நின்றாலும் கூட அவர்களுடைய அன்பு குறைந்ததில்லை. ஒருவேளை மீண்டும் தமிழ்நாட்டில் அந்த வரலாறு தொடர வேண்டும் என்றுதான் தந்தை பெரியாரும் தமிழ் முனிவர் திருவிக்காவும் எப்படி அன்பாக இருந்தார்களோ அப்படி நானும் சுபவியும் அன்பாக இருக்கிறோம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் பல விஷயங்களில் ஓப்பனாகவே சொல்கிறனே, கோயில் கருவறைக்குள்ளே தமிழ் போகக்கூடாதுங்கிறது இப்போ இஷ்யூவே கிடையாதுங்க, தமிழ் பிரச்சனையே கிடையாதுங்க. தமிழ் வந்து கோயிலுக்குள்ளே போகலாமா போகக்கூடாதாங்கிறது உண்மையான மெயின் இஷ்யூவே கிடையாதுங்க. தமிழ் உள்ளே போயிட்டால் சுவாமி தீட்டாயிடுவாரா அப்படின்னு கேட்குறாங்க, அதெல்லாம் இல்லை பிரச்சனை. ஏன்னா வைணவத்தில் போயிடுச்சு இல்லை, வைணவ கோயில்களில் முதல்ல அவங்க அர்ச்சனையை முடிச்சுட்டு அப்புறமா சாத்து போகிற அந்த பாட்டை அப்படியே சொல்லுவாங்க. நல்ல கம்பீரமான குரலில் ஆழ்வாருடைய பாசுரத்தை அப்படியே சொல்லி கற்பூரார்த்தி காட்டுவாங்க. அப்போ தமிழை கோயிலுக்குள்ளே, வைணவ கோயிலுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. என்ன சிக்கல் தெரியுமா? பட்டாச்சாரியார் மந்திரத்தையும் சொல்லிட்டு தமிழையும் அவரே பாடுறாரு, அங்கே பாடி முடிச்சிட்டார். ஆனால் சைவ கோயிலில் சிவாச்சாரியார் மந்திரத்தை சொல்கிறாரு, ஓதுவார் வெளியே நிற்கிறாரு. இப்போ தமிழ் உள்ளே போகக்கூடாதுங்கிறது முக்கியம் இல்லை, ஓதுவார் ஜாதி உள்ளே போகக்கூடாதுங்கிறது தான் முக்கியமான பிரச்சனை. இன்னொரு வார்த்தை கூட நான் சொல்லலாம், கொஞ்சம் மிகையாக இருக்குமோனு யோசிக்கிறேன். இறை அனுபவம் உள்ளவர்கள் மதத்தை பெரிதாக பேச மாட்டார்கள். இறை அனுபவம் உடையவர்கள் மதத்தை பெரிதாக பேச மாட்டார்கள். மதத்தை பெரிதாக பேசுகிறவர்கள் ஒருபோதும் இறை அனுபவத்தை அடைய மாட்டார்கள். எழுதி வச்சுங்க. நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றது, மதம் என்பது தெரு போல, இறை என்பது அடைந்த இடம் போல. வீடு சேர்ந்தவன் தெருவை பற்றி கவலைப்பட மாட்டான். தெரு வீட்டுக்குள் வர முடியாது, மதம் இறைவனுக்குள் வர முடியாது. இந்த திங்கிங் நம்ம யாருக்குமே கிடையாது. தெரு எங்க வீட்டு வழியா போலாமா சார்? தெரு முடிஞ்சிடும், அப்பதான் வீடு தொடங்கும். மதம் முடிஞ்சிடும், அப்புறம்தான் இறை அனுபவமே தொடங்கும். ஏனென்றால் இப்போது வெட்கம் எதுவுமே இல்லை. பொய் என்பதை பற்றி யாரும் கவலைப்படுவதே இல்லை. வரலாற்று திரிபுகள் செய்வதை பற்றிய வெட்க உணர்வே மொத்தத்தில் மாறி போய்விட்டது. மொத்தத்தில் வரலாற்றையே மாற்றி எழுத வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கூச்சம் இல்லாமல் பொய் சொல்கிறார்கள். ஒரு அருமையான பொன்மொழி, உண்மை ஊரை சுற்றி வருவதற்குள் பொய் உலகத்தை சுற்றி வந்து விடுகிறது என்று எழுதினார். எனவே உண்மை ஊரை சுற்றி வருவதற்குள் பொய் உலகத்தை சுற்றி வந்து விடுகிற போது நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. நான் எந்த ஒரு கட்சி சார்ந்தோ சிந்தனைகள் சார்ந்தோ எந்த கருத்தையும் பதிவு பண்ணல. இந்த யூடியூப்ல தலைப்பு போடுற போது கொஞ்சம் பார்த்து போடுங்கப்பா. நீங்க சும்மா இல்லாம ஏதாவது தலைப்பு போட்டா அதையே பார்க்காமே அவன் பாட்டுக்கு அந்த தலைப்புல இருந்தே எல்லாத்தையும் அடிச்சு விடுறான். நீ பார்த்தாலாவது நான் என்ன பேசினேன்னு தெரியும். நீ தலைப்பு பார்த்த உடனே நீங்க தான் பத்த வச்சிருக்கீங்க. பத்த வைக்கிறிய பரட்டை அப்படின்னு ஒரு டைலாக் வருதுல்ல, அதுதான் நீங்க ஏதாவது. நான் பேசுனதை கேட்டால் சண்டையே வராது, ஆனால் தலைப்புலேயே நீங்கள் போட்டு பற்ற வச்சு விட்டுறீங்க. ஒரு மாதிரி சாஞ்சு சாஞ்சு நடந்து வந்தான். நாலு டாக்டர்ஸ், ஒருத்தர் வந்து ஆர்த்தோ, ஒருத்தர் நியூரோ, இன்னொருத்தர் வந்து மசில்ஸில் இது எக்ஸ்பர்ட், இது மாதிரி நாலு ஸ்பெஷலிஸ்ட்டு. இந்த நாலு டாக்டர்ஸும் சார் அப்படி காஃபி குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க சார் கடையில் நின்று. அவன் நடந்து வர்றது எப்படி பார்த்துட்டு இவர் சொன்னார், ஒரு டாக்டர் ஆர்த்தோ, L4 L5 சம்திங் ப்ராப்ளம். இன்னொருத்தர் சொன்னார், இன்னொன்னு ஹி ஹேஸ் சம் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம். இன்னொருத்தர் சொன்னாரா, நீங்கள்லாம் படித்து பழப்பு என்ன பிரயோஜனம், இது மசில்ஸில் வந்து ஸ்பேசம் ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வரும், அது அவருக்கு வந்திருக்கு, அதுக்கான மசில்ஸை இது பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவர் நடந்து வருவார். இப்படி நாலு டாக்டர் சர்ச்சை பண்ணும்போது அவன் கிட்டக்க வந்து டீ கடைக்காரர்கிட்ட கேட்டான், இங்கே செருப்பு தைக்கிறவர் எங்கே இருக்காரு? அவனுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, காலில் சப்பல் அறுந்து போச்சு அவ்வளோதான். யூடியூபுக்கு தான் சொன்னேன்.
எதுவுமே இருக்காது சார். ஒரு தலைப்பை பார்த்து நானே இங்கே செருப்பாக இருந்து போய் நடக்க முடியாமல் இருக்கேன். எனக்கு L4 L5 சொன்னா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.